அவர் கொண்டு வர திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் தமிழக அரசு தடுக்கிறது அப்படின்னு ரெண்டு கூட்டமா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கொண்டு வந்த திட்டம் தான் மதுரையில் எய்ம்ஸ், அதை நாங்கள் தடுக்கிறோம், அவங்களே செயல்படுத்துறோம். ஆக எங்களை வேற படி சொல்றது நியாயமல்ல. ஒரு திட்டத்தை சொல்லிட்டு அவங்க கொண்டாந்து நாங்கள் தடுத்துட்டு நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா நாங்கள் திட்டத்தை கூடாதுதான். நாட்டினுடைய தலைமை பொறுப்பு இருக்கிறவர் இந்த திட்டம் சொல்லுங்கள், நாங்கள் செய்துமா இல்லைன்னு சொல்லணும். பிஜேபி வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போட்டு இப்போ தேர்தல் பிரச்சாரம் நேற்றுலேருந்து தொடங்கியிருக்காங்க, அதை பற்றி எதை சொல்லுங்கள். அதுக்கு ரோசு வர வேண்டியது அதிமுக ஒருத்தர் எங்களுக்கு அல்ல. தொடர்ச்சி மோடியினோட வருகை தமிழகத்தில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கோம் சார், அதை பற்றி நினைக்கிறேன். வந்து என்ன வாதம் எத்தனை பேர் வந்து என்ன சார், பிரதம மந்திரி 10 தடவை கூட வரலாம், யார் வேணாம் அவர் வரப்பெல்லாம் திமுக தாக்கி தான் பேசியிருக்கிறாரு. அரசியல் அதான் பண்ணுவாங்க, தேர்தல் காலம் இவ்வளோ சீக்கிரம் திமுக பார்த்து பேசுகிறாரா, தேர்தல் வரும்போது தான் திமுக பார்த்து பேசுகிறார். அவர் கொண்டு வர திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் தமிழக அரசு தடுக்கிறது அப்படின்னு ரெண்டு கூட்டமா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு சார். அவங்க கொண்டு வந்த திட்டம் தான் மதுரையில் எய்ம்ஸ், அதை நாங்கள் தடுக்கிறோம், அவங்களே செயல்படுத்தலை. ஆக எங்களை வேற படி சொல்றது நியாயமல்ல. எல்லா திட்டத்தையுமே தடுக்கிறான்னு பொதுவாக சொல்றாரு சார். ஒரு திட்டத்தை சொல்ல சொல்லுங்க, அவங்க கொண்டாந்து நாங்கள் தடுத்துட்டு அங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா நாங்கள் திட்டத்தை கூடாதுதான். இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை பட்டிருக்காங்கன்னு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர், நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இந்த திட்டம் சொல்லுங்கள், நாங்கள் செய்துமா இல்லைன்னு சொல்கிறோம். பிஜேபி வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போட்டு இப்போ தேர்தல் பிரச்சாரம் நேற்றுலேருந்து தொடங்கியிருக்காங்க, அதை பற்றி என்ன சொல்லுங்கள். அதுக்கு ரோசு வர வேண்டியது அதிமுக ஒருத்தர் எங்களுக்கு அல்ல. இல்லை இல்லை, இப்போ பிஜேபி அவ்வளோ இறங்கி வந்திருக்காங்களே அப்படின்னு சார், முடியாதவங்க போற ஒன்றியும் நடப்பாங்க. அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு அதிமுகவினுடைய தலைவர்கள் அவங்க மிச்சம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் போவாங்க, எங்களுக்கு அல்ல. தொகுதி உடன்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு சார் நம்ம திமுக கூட்டணியில். இல்லை அது முடியும் அப்படிதான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு ரெண்டு நாள் முடிஞ்சு போயிடும். தொடர்ச்சி மோடியினோட வருகை தமிழகத்தில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கோம் சார், அதை பற்றி நான் வந்து என்ன வாதம் 3 முறை எத்தனை முறை வந்து என்ன சார், பிரதம மந்திரி 10 தடவை கூட வரலாம், யார் வேணாம் அவர் வரப்பெல்லாம் திமுக தாக்கி தான் பேசியிருக்கிறாரு. அரசியல் அதான் பண்ணுவாங்க, தேர்தல் காலம் இவ்வளோ நாள் சீக்கிரத்து திமுக பார்த்து பேசுகிறாரா, தேர்தல் வரும்போது தான் இப்போ திமுக பார்த்து பேசுகிறார். சீசன் அப்படி சார், இந்த ஜல்லிக்கட்டு காலத்தில் வண்டி மாடு கூட முடியணும் அது மாதிரி தான் இருக்கு சார். அதிமுக இன்னைக்கு வந்து தமிழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் சொல்கிறாங்க, போதை பொருள் தமிழகமாக தமிழகத்தை உருவாக்கி அது அவங்களுக்கு அவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சி தான் பண்ணாம இருப்பான். வருவாய்த்துறை ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க, வருவாய்த்துறை ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க, எப்ப சார் அதுக்கு பேச்சுவார்த்தை கண்டு தீர்வு காணப்படுறாங்க அது எல்லாம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.